ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத வசனத்தை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14:8. மார்க் எழுதின சுவிசேஷம் 14:8. அதில் முதல் போது இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது, இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். அந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு கிறிஸ்து தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பதாக ஒரு குறிப்பிட்ட இடத்திலே அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, சீஷர்களோடு சேர்ந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது, ஒரு ஸ்திரீ வருகிறாள். வந்து அவளுடைய விலையேற பெற்ற அந்த தைல குப்பியை எடுத்து உடைத்து அதை ஆண்டவருடைய சிரசின் மேல் ஊற்றுகிறார். அதை பார்த்த எல்லா சீஷர்களும், இவள் செய்வது ஏன் இப்படி செய்கிறாள், இந்த தைலத்தை விற்றால் அநேக தரித்திரர்களுக்கு உதவி செய்யலாமே என்று சொல்லும்போதுதான் ஆண்டவர் சொல்கிறார், இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். இவள் செய்வது என்னுடைய பாடு மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி தேவன் அவளை குறித்து சாட்சி கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, அந்த பெண்மணி தன்னால் இயன்றதை கர்த்தருக்காக செய்தாள். இன்றைக்கு நாம் நம்மால் இயன்றதை கர்த்தருக்காக செய்து கொண்டு இருக்கிறோமா? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் அநேக நேரங்களிலே நம்முடைய பலனையும் நம்முடைய எல்லா வசதி வாய்ப்புகளையும் இந்த உலகத்துக்காக, உலக மனிதர்களுக்காக செய்து கொண்டிருக்கிறோம். அது நல்லது தான், அது முக்கியமாக அது எல்லாமே நம்முடைய சுயநலத்துக்காக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை உண்டாக்கின, நம்மை இதுவரை நடத்துகிற, நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை மீட்ட நம்முடைய இரட்சகருக்காக, அவருடைய ராஜ்யத்துக்காக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு ஆப்பிரிக்க தேசத்தில் மிஷினரியாக ஊழியம் செய்த ஒரு மிஷினரி தன்னுடைய ஊழிய அனுபவத்திலே ஒரு குறிப்பிட்ட பெண்மணியை பற்றி சொல்கிறார். அந்த ஆப்பிரிக்க தேசத்திலே ரட்சிக்கப்பட்ட ஒரு வயதான பெண்மணி ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்டவுடன், அந்த ரட்சிப்பை பெற்றவுடன் அவளால் சும்மா இருக்க முடியவில்லை. எனவே அந்த வயதான பெண்மணி, நான் எப்படியாவது ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும், ஆத்தும ஆதாய பணிகளை செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டால், ஆனால் அவளுக்கு எழுத படிக்க தெரியாது. அந்த வயதான பெண்மணி என்பதால் கண்களும் சரியாய் தெரியாது. ஆனாலும் தேவனுக்காக எதையாவது செய்வதற்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. எனவே அந்த மிஷினரியிடம் போய் அந்த பெண்மணி சொன்னார்கள், ஐயா, எனக்கு பிரெஞ்சு மொழியிலே ஒரு வேதாகமத்தை வாங்கி கொடுங்கள் என்று சொன்னார். உடனே அந்த மிஷினரியும் அந்த அம்மாவுடைய விருப்பத்தை கேட்டு அந்த பிரெஞ்சு வேதாகமத்தை வாங்கி கொடுத்தார்கள். உடனே அந்த பெண்மணி சொன்னார்கள், அந்த வேத புத்தகத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 சிவப்புமையினால் கோடிட்டு அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணி எனக்கு காண்பியுங்கள் என்று சொல்லி காண்பிக்க சொன்னார். அந்த மிஷினரியும் அதை அழகாக கோடிட்டு காண்பித்து அதை வைத்தார். உடனே அதுக்கு ஒரு புக் மார்க் வேணும் என்று சொல்லி கேட்டார்கள். உடனே அந்த புக் மார்க், அந்த அடையாளத்துக்காக ஒரு அட்டையும் வாங்கி அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 இருக்கக்கூடிய அந்த பகுதியில் அந்த அட்டையும் வைத்து வேதாகமத்தை மூடி என்னிடம் தாருங்கள் என்று சொன்னவுடனே அந்த மிஷினரியும் அந்த அம்மாவிடம் கொடுத்தார்கள். உடனே அந்த அம்மா அந்த வேதாகமத்தை எடுத்து நடந்து சென்றார்கள். உடனே இந்த மிஷினரிக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த வயதான பெண்மணி பிரெஞ்சு வேதாகமத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய வசனத்தை வைத்து இவர்கள் எங்கே நடந்து செல்கிறார்கள், கண்ணும் தெரியாது, எழுத படிக்கவும் தெரியாதே என்று சொல்லி இந்த அம்மா என்ன செய்கிறார் என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு தெரியாமே அந்த அம்மாவை ஃபாலோ பண்ணி சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது இந்த அம்மா அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பள்ளிக்கூடத்திற்கு சென்றார். அந்த பள்ளிக்கூடத்திலே அப்பொழுதுதான் அந்த பள்ளிக்கூட நேரம் முடியக்கூடிய நேரம். எனவே அந்த நேரத்திலே அந்த அம்மா வாசலில் நின்றார்கள். அந்த பள்ளிக்கூடம் முடிந்தவுடன் அநேக மாணவ மாணவிகள் அதிலிருந்து வெளியே வரும்போது அதில் இருக்க நபர்களை யாராவது உதவிக்கு அழைத்தார்கள். உடனே அதில் வந்து ஒரு மாணவனை கூப்பிட்டு வந்த உடனே அந்த மாணவனிடம், தம்பி, உனக்கு பிரெஞ்சு மொழி தெரியுமா என்று கேட்டவுடன் அந்த மாணவன், ஆமாம், எனக்கு தெரியும் என்று சொன்னவுடன், அப்பொழுது இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய இந்த அடையாளம் இட்டப்பட்ட இந்த பகுதி என்ன சொல்லுகிறது என்று வாசிக்க முடியுமா என்று கேட்டவுடன் அந்த மாணவனும் நிச்சயமாக வாசிக்கிறேன் என்று சொல்லி அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 3:16 இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கும் போது, இதோடைய அர்த்தம் உனக்கு என்ன என்று தெரியுமா என்று அந்த அம்மா கேள்வி கேட்டார்கள். அந்த மாணவன் சொன்னான், எனக்கு எதுவும் தெரியாது என்று சொன்னவுடன் அந்த அம்மா அந்த மாணவனிடம், இதுக்கு இதுதான் அர்த்தம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை பற்றி தானே அந்த சுவிசேஷத்தை, தனக்கு தெரிந்த சுவிசேஷத்தை அறிவித்தார். அதை கேட்டு அந்த மாணவன் அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டான். இதே போல தொடர்ந்து அந்த அம்மையார் அந்த ஊழியத்தை, அந்த வேலையை செய்து வந்தே இருந்தார்கள். அதன் பலனாக சில ஆண்டுகளிலேயே கிட்டத்தட்ட 24 மாணவர்கள் முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்து ஊழியத்தை செய்யக்கூடிய போதகர்களாக மாறினார்களாம். பாருங்கள், கண்ணு தெரியாத, அடுத்து சரியாய் படிக்க தெரியாத அந்த வயதான பெண்மணி செய்த ஊழியம், தன்னால் இயன்ற அந்த ஊழியத்தை செய்ததன் பலனாக அநேக மாணவர்கள் ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் அநேகர் முழு நேர ஊழியத்துக்கும் ஒப்பு கொடுத்து தேவனுடைய பணியை செய்ய வந்தார். இந்த காலை நேரத்திலே
தேவன் நமக்கு கொடுத்ததான அந்த ரட்சிப்பு மிகவும் விலையேற பெற்றது. இதை நாம் மட்டும் வைத்து கொண்டால் போதாது. தேவனுக்கென்று தன்னால் இயன்றதை செய்த அந்த பெண்மனையைப் போல நாமும் தேவனுக்காக எதையாயும் செய்ய வேண்டும். காலத்தை பார்க்கும்போது அது மிகுந்த மோசமான காலமாய் கொண்டிருக்கிறது. தேவனுடைய வருகை மிக சீக்கிரமாக இருக்கிறது. எனவே காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியாக தேவனுடைய சுவிசேஷத்தை தீவிரமாய் அறிவிப்போம். அவருக்காக தேவனுக்காக எதையாவையும் செய்வதற்கு நம்மை அர்ப்பணித்து உற்சாகமாய் செய்வோம். நிச்சயமாய் அதுக்குரிய வலனை கர்த்தர் நமக்கு தருவார். அதே போல திருநெல்வேலி மாவட்டத்திலே இன்றைக்கு மிகப்பெரிய கல்வி நிலையமாக சாரா டக்கர் என்ற அந்த பள்ளி கல்லூரிகள் என்று சொல்லி அநேக காரியங்கள் இருக்கிறது. அதுக்கு முக்கியமான காரணம் இரண்டு கால்களும் முடமான அந்த சாரா டக்கர் என்பவருடைய தியாகம்தான். அவர் இந்திய பெண்களுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த தியாகமும் அர்ப்பணிப்பும் தான் இன்னைக்கு இப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் உருவாகி அதன் மூலமாக அநேக மாணவ மாணவிகள் பயன்பெற்றிருக்கிறார். எனவே இந்த காலத்திலே தேவன் நமக்கு தந்ததான ஜீவன், நமக்கு தந்ததான வசதி, வாய்ப்புகள், திறமைகள் எல்லாவற்றையும் தேவனுக்காக பயன்படுத்துவோம். அவருக்காக நம்மால் இயன்றதை செய்வோம். அப்பொழுது கர்த்தர் மிகுந்த ஆசீர்வாதத்தையும் பலனையும் நமக்கு தந்து நம்மை இன்னும் உயர்த்த ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, இந்த காலை நேரத்திலேயும் கூட உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க தேவன் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. அவள் தன்னால் இயன்றதை செய்தாள் என்ற வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். அதே போல் இந்த நாட்களில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களால் இயன்றதை உமக்கென்று உம்முடைய ராஜ்யத்துக்கென்று செய்ய கர்த்தர் கிருபைகளை தருவீராக. அதற்குரிய பலனையும் அதுக்குரிய வாய்ப்புகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி தருவீராக. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் நாளாக, ஒரு மகிழ்ச்சியின் நாளாக இருக்கட்டும். நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதி.